classification of research. ஆராய்ச்சியினுடைய வகைகள், classification of research. இது வந்து உங்க சிலபஸ்ல கொடுத்திருக்கிற டாபிக்ஸ். ஸோ இந்த இதுல இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிளாசிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசர்ச் வந்து மூன்று வகைகளாக த்ரீ கேட்டகரிஸா இங்க பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் டேட்டா டைப். டேட்டாஸ வச்சு ரிசர்ச், அந்த டேட்டாஸ வச்சு டேட்டா டைப்பை வச்சு ரிசர்ச்சை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டா ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டேட்டா டைப், குவான்டிடேட்டிவ் டேட்டா குவாலிட்டேட்டிவ் டேட்டா ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரிஸா அதை பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பர்போஸ். பர்போஸ் அடிப்படையில, அந்த நோக்கத்தின் அடிப்படையில ரிசர்ச்சை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூர் ஆர் ஃபண்டமெண்டல், சரியா, பியூர் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்ளைடு ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ இந்த மூணு கேட்டகரி, மூணு கேட்டகரிஸா டிவைட் ஆகுது. பர்போஸ் பேஸ்ட் ஆன் பர்போஸ் ரிசர்ச் ஆர் கிளாசிஃபைடு இன்டூ த்ரீ, பியூர் ஆர் ஃபண்டமெண்டல், அப்ளைடு ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி எப்படி என்ன கிளாசிஃபைடு எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெத்தட், மெத்தடு முறை அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இங்க வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், பிலாசபிக்கல் மெத்தட், டயக்னாஸ்டிக் ஸ்டடிஸ் மெத்தட், டயக்னாஸ்டிக் மெத்தட், எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட், எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுல சர்வே மெத்தட். டிஸ்கிரிப்டிவ்லேயே நிறைய இருக்குது, அதுல சர்வே மெத்தட். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்சை வந்து இப்போ ரிசர்ச் நிறைய இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய கிளாசிஃபைடு ஆகுது. ரிசர்ச்சை வந்து பல்வேறு வகைகளாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுல நம்ம இந்த உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுல மூணு கேட்டகரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா டைப், பேஸ்ட் ஆன் பர்பஸ், நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் மெத்தட். மூணு கேட்டகரைஸ் மட்டும் பார்க்க போறோம். அந்த அதுலயுமே எப்படி டேட்டா டேட்டா அடிப்படையில பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ் டேட்டா குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி, பர்பஸ் அடிப்படையில ஃபண்டமெண்டல், அப்ளைட், ஆக்ஷன்ஸ். ஸோ அடுத்தது வந்து மெத்தட் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஹிஸ்டாரிக்கல், பிலாசபிக்கல், டயக்னாஸ்டிக், எக்ஸ்பிரிமெண்டல், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச், கேஸ் ஸ்டடி அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மெத்தட். அந்த டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதுல ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க சர்வே மெத்தட்ஸ். ஸோ இந்த இதைத்தான் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, இது வந்து இந்த கேட்டகரிஸ் வந்து இப்படி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட், ஸோ பிஃபோர் வி கோயிங் டு சீ தட் கிளாசிபிகேஷன், ஃபர்ஸ்ட் வி சீ ரிசர்ச். ரிசர்ச்னா என்ன, வாட் இஸ் தட் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் பத்தி பெஸ்ட் அண்ட் கான் 1989ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆராய்ச்சி அப்படிங்கிறது இஸ் மேபி டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டமேட்டிக் அண்ட் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். சிஸ்டமேட்டிக் ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு முறையான அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வி ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ் டைட்டில், திஸ் இதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஆராய்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வி ஃப்ரேம் தட். அந்த அப்ஜெக்டிவ் பேஸ்ட்ல தான் நம்ம வி ஆர் கோயிங் டு analyze the data. So அந்த மாதிரி இது வந்து it's may be defined as the systematic and objective analysis and recording of controlled observations. In the research fieldல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன ஏரியாவை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போறோமோ, எது நம்ம அப்சர்வ் பண்ண போறோமோ, அதை வந்து we can record. நம்ம சர்வே போனாலும் சரி, எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட்ல போனாலும் சரி, அந்த ஃபீல்டை வந்து நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற எல்லா மெத்தடாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வி கண்ட்ரோல், வி ரெக்கார்ட் தட் ப்ரொசீஜர்ஸ். தட் மே லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெனரலைசேஷன் பிரின்சிபிள்ஸ் ஆர் தேரிஸ் ரிசல்டிங் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் பாசிபிளி அல்டிமேட் கண்ட்ரோல் ஆஃப் ஈவென்ட்ஸ். அந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறது, அந்த ரெக்கார்டிங் வந்து நமக்கு எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெனரலைசேஷன்ஸ். நம்ம
ஒரு 3,300 ஆர் அப் டு 3,000 பர்சன்ஸ் கிட்ட நம்ம சர்வே பண்றோம், அவங்கள அப்சர்வ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய 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 ஒப்பீனியன்ஸோ அல்லது அவங்களுடைய ரிசல்ட், அவங்க கொடுக்குற அந்த ஆன்சர்ஸ் ரெஸ்பான்ஸ், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இன்டர்வீனியன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்றதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய ஸ்டடிக்கு அது சப்போர்ட்டிவா இந்த பேஸ் பண்ணி நான் 3,000 பர்சன்ஸ் கிட்ட அப்சர்வ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட சர்வே பண்ணி நான் இதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பொதுமையாக்குதல் ஒரு விதியை, ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை, இது இதனாலதான் இப்படி அப்படிங்கிற நம்மளுடைய முடிவை, நம்மளுடைய கன்க்ளூஷன், நம்மளுடைய ஃபைண்டிங் நம்ம கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லா சிஸ்டம் எல்லா ப்ராசஸையுமே ரிசர்ச்ல உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு நிலைகளையும், ஒவ்வொரு படிகளையும், ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ், எல்லா முறைகளையும் நம்ம என்ன பண்றோம்னா ரெக்கார்ட் பண்றோம். இந்த பண்ற அவ்வளத்தையுமே எவிடன்ஸ் பேஸ்டா நம்ம சேகரித்து வைக்கிறோம். அது வந்து நமக்கு இந்த நம்மளுடைய முடிவுகளை கொடுக்கறதுக்கோ அல்லது நம்மளுடைய அந்த ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஸோ அதேதான் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் அண்ட் கான் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. ஸோ ரிசர்ச் மே பி டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டமேட்டிக் அண்ட் அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு பெஸ்ட் அண்ட் கான் சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து மெக்லூர் அண்ட் ஹெர்சன் அப்படிங்கிற பர்சன் வந்து 1991ல ரிசர்ச்சை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்ச் இஸ் அண்ட் என்கொயரி ப்ராசஸ் that has clearly defined parameters. Inquiry process அப்படிங்கிறது இங்க வந்து நிறைய நம்ம என்கொயரி பண்றோம். என்கொயரி மீன்ஸ் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டு, நிறைய இன்டர்வியூ பண்ணி அல்லது நிறைய செக்லிஸ்ட் கொடுத்து அவங்க ஃபில் பண்ண சொல்றதுதான் என்கொயரி ப்ராசஸ், விசாரணிக்கிறது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி என்கொயரி பண்றோம் அப்படின்னு சொன்னா, தட் இஸ் பேராமீட்டர்ஸ். நம்மளுடைய பேராமீட்டர்ஸ்ங்கிறது இந்த வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய சப் கேட்டகரிஸா டிவைட் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது, சின்ன சின்ன ஒவ்வொரு பகுதிகளா பிரிச்சு வச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி, அதை கிளியரா நம்ம டிஃபைன் பண்றதுக்காக தான் என்கொயரி பண்றோம். ஸோ இட் அண்ட் ஹாஸ் இட்ஸ் எய்ம்ஸ் த டிஸ்கவரி ஆர் கிரியேஷன் ஆஃப் நாலேஜ். இந்த என்கொயரி ப்ராசஸோடைய எய்ம், இந்த ரிசர்ச்சோடைய எய்ம் என்ன அப்படின்னா, த டிஸ்கவரி ஆர் கிரியேஷன் ஆஃப் நாலேஜ், ஒரு அறிவை, ஒரு உண்மையை கண்டறிவது அல்லது புதுசா ஒன்றை உருவாக்குவதற்காக, ஆர் தியரி பில்டிங், ஒரு கோட்பாடு, தியரியை உருவாக்குறதுக்காக, டெஸ்டிங், சோதிப்பதற்காக, கன்ஃபர்மேஷன், ஏற்கனவே ஒன்று அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருப்பாங்க, அதை கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துவதற்காக, ஆர் அதை ரிவிஷன், அந்த ஏற்கனவே அவங்க சொன்னதை திரும்பவும் அது உண்மைதானா அப்படின்னு திருப்பி பார்க்கறதுக்கு, ரிவிஷன் பண்றதுக்கு. ரெபுடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் தியரி, ரெபுடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் உறுதிப்படுத்துறதுக்கு, அதை பொதுமைப்படுத்துவதற்காக, அண்ட் ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் ஃபார் லோக்கல் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு என்கொயரி ப்ராசஸ், நம்மளுடைய ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ், நம்மளுடைய வேரியபிள்ஸை கிளியரா டிஃபைன் பண்றதுக்கு, வரையறுப்பதற்காக. அது ஆராய்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையை கண்டறிவதற்காகவோ அல்லது உருவாக்குவதற்காகவோ, ஒரு கோட்பாட்டை உருவாக்குவதற்கு, சோதிப்பதற்காக, கன்ஃபர்மேஷன் உறுதிப்படுத்துவதற்கு, ரிவிஷன் பண்ண, ரெபுடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் தியரி, அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் ஃபார் லோக்கல் டிசிஷன் மேக்கிங். ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஏரியாவுல அவங்க அந்த கான்செப்டை பத்தி அவங்களுடைய ஐடியா என்ன, ஒப்பீனியன்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளத்துக்கான அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக, அதை முடிவெடுப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சி செயல்பாடுகள் தான், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி மெக்லூர் அண்ட் ஹெர்சன்ங்கிற பர்சன் சொல்றாங்க. ஸோ ஆராய்ச்சியை நம்ம எதுக்காக பண்றோம், அண்ட் ஆல்சோ எவ்ரி teacher, every person, every individual, not only the teacher, every individual persons as a researcher, அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அனலைஸ் பண்றாங்க. அதுக்கு ஏன் ரீசன் என்ன, நம்ம அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ், ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஆராய்ச்சி தான். ஸோ எவ்ரி பர்சன்ஸ், எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆர் ஏ ரிசர்ச்சர். ஸோ அதுக்கு நம்ம அந்த கரெக்டான சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, they are the researcher apt, அவங்க உண்மையான அந்த ரிசர்ச்சர்ஸ். ஸோ ஆனால் அதை வந்து என்ன பண்றாங்க, நம்ம இன்டெரக்டடாகவும் அந்த ஆராய்ச்சியை நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அது அந்த
அடிப்படையில் அது டேட்டா அடிப்படையில் அது பர்பஸ் அடிப்படையில் அந்த மெத்தட் அடிப்படையில் இந்த ஆராய்ச்சியானது என்ன பண்ணப்படும்னா பிரிக்கப்படுது. இப்படி இந்த கேட்டகரிஸ்ல டேட்டாஸ் அடிப்படையில் ஆராய்ச்சியானது எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது, நோக்கத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது, அண்ட் ஆல்சோ மெத்தட் முறைகளின் அடிப்படையில் ஆராய்ச்சி எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். So first types of research on the basics of approach or data type. Approach or data type அடிப்படையில் ஆராய்ச்சியானது quantitative research and qualitative research அப்படின்னு சொல்லி ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். Quantitative research. So in the quantitative research பத்தி second semesterல ஒரு யூனிட்டே இருக்குது தனியாவே. Quantitative research தனியா, qualitative research தனியாவே ஒரு யூனிட் செப்பரேட் யூனிட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம். இந்த குவான்டிடேட்டிவ், குவான்டிடேட்டிவ்னு தமிழ்ல வந்து அளவு, குவான்டிட்டி அப்படின்னாலே அளவு, எவ்வளவு நம்பர்ஸ், தட் இஸ் இட் டீல்ஸ் இன் நம்பர்ஸ், எவ்வளவு அப்படிங்கிற கேட்கறது மாதிரியான ரிசர்ச். லாஜிக், என்ன என்ன லாஜிக்ல இது அப்படின்னு அப்ஜெக்டிவ் ஸ்டாண்ட்ஸ், இதுதான் ஆராய்ச்சி. இது இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர்ஸ்ல, லாஜிக்ல அல்லது அப்ஜெக்டிவ் ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இட் ஃபோக்கஸ் ஆன் நியூமரிக், நியூமரிக் இது வந்து நம்பர்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுது. எத்தனை, எவ்வளவு எவ்வளவு மேல், எவ்வளவு ஃபீமேல்ஸ், எவ்வளவு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ்ல கேட்கக்கூடியது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். அண்ட் அன்சேஞ்சிங் டேட்டா, இதை மாற்ற முடியாது. இவ்வளவுதான், ஒரு கிளாஸ் ரூம்ல ஹவு மெனி மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்கும் போது 20-40 அப்படின்னு நம்பர்ஸ்ல நம்ம கொடுக்கறது தான் குவான்டிடேட்டிவ் டேட்டா. இட் வி கேனாட் சேஞ்ச் த டேட்டா, இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் டீடைல்டு, unchanging data and detailed, இதுக்கு மேல அதுல வேற எதையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த டீடைல்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஞ்சஸ் பண்ண முடியாது. கன்வர்ஜென்ட் ரீசனிங் ரேதர் தன் டைவர்ஜென்ட் ரீசனிங். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து இது வந்து கன்வர்ஜென்ட் ரீசனிங், இது வந்து இவ்வளவு இப்படிதான், இந்த மாதிரி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் நியூமரிக் டேட்டாஸ், நம்பர்ஸ்ல இருக்கக்கூடியதான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திஸ் அப்ரோச் இஸ் டிடக்டிவ். டிடக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இது வந்து விரி சிந்தனை, என்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல இது இருக்குது அப்படிங்கிறது தான். இஸ் திஸ் அப்ரோச் இஸ் டிடக்டிவ். த சாம்பிள் ஸ்டடிஸ் இஸ் லார்ஜ். இதோடைய சாம்பிள் வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய நம்ம நாட் ஓன்லி இந்த 300 சாம்பிள் அல்லது 3000 அப்படில 3 lakhs வரைக்கும் கூட, அப் டு அபோவ் 3 lakhs வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், சாம்பிள் இருக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நேஷனல் லெவல் அல்லது வேர்ல்டு லெவல் நம்ம சர்வே பண்ணனா கூட அது ஹவு மெனி இன் தட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, நம்ம எவ்வளவு பெரிய லெவல்ல நம்ம சர்வே ரிசர்ச் பண்ணனா கூட வி கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் ரிசர்ச். சாம்பிள் வந்து இதுக்கு பெருசா இருக்கலாம், இருக்கும் அப்படிங்கறதுதான். சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதுல பண்ணலாம். த எம்பசிஸ் இஸ் ஆன் ப்ரிசிஷன் இன் டிஸ்கிரைபிங் ஈவெண்ட்ஸ், ஆன் ப்ரிசிஷன் இன் டிஸ்கிரைபிங் ஈவெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நிகழ்வை என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு நம்பர்ஸ்ல விளக்குது, எக்ஸ்பிளைன் பண்றது. திஸ் ப்ரிசிஷன் நம்ம ஷார்ட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது வந்து இப்போ இந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பிஃபோர் 5 இயர்ஸ், 5 வருடங்களுக்கு முன்னால உள்ள அட்மிஷன் லெவல் நம்ம எடுத்துக்கிடுவோம். அட்மிஷன் லெவல்ல இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன்ல அட்மிஷன் லெவல்ல 2021 எவ்வளவு மேல் ஃபீமேல்ஸ் இருக்காங்க, அண்ட் பிஃபோர் 1920 ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட், எஸ்பெஷலி மேல் ஃபீமேல் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி, பாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய அட்மிஷன் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் அல்ல மேல் ஃபீமேல் எவ்வளவு அப்படிங்கறத டே நம்பர்ஸ்ல காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அது டிஸ்கிரைப் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ் இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்.
The emphasis is on numbers rather than words. இதை நான் வந்து ஒரு பேராகிராஃபா எழுதி அதை ஒரு எஸ்ஐ மாதிரி ஒரு நிறைய எழுதி காமிக்கிறத விட நம்பர்ஸ்ல நம்ம காமிச்சுக்கிறதுக்காக இந்த குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச்சை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம அது இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள டேட்டாஸை வந்து நம்பர்ஸ்ல காமிக்கிறதுக்கு இருக்கு. வார்த்தைகள்ல வேர்ட்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல நம்ம பேராகிராஃபா அந்த மாதிரி எழுதி காமிக்கிறதோட நம்பர்ஸ்ல காமிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் அந்த நம்பர்ஸ்லயே நம்ம என்ன பண்ணலாம் அழகா இன்டர்பிரேஷன்ஸ் ஒரு டயக்ராம் மாதிரி கூட ஈஸியா போட்டு காமிக்கிறதுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இதோடைய இதோடைய கேரக்டர் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறதா. ஸோ லார்ஜ் நம்பர் எவ்வளவு நம்பரா இருந்தா கூட இந்த சாம்பிளா இருந்தாலும் சரி அதை வந்து இந்த டைப்ல நம்ம பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு டேட்டாஸை ஈஸியா நம்பர்ஸ்ல எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதுக்கு எடுத்து காட்டுறதுக்கு இது நமக்கு உதவியா இருக்கு. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட் விச் இஸ் டெஸ்டட் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்டட். A relationship between variables is anticipated, which is tested on the based on data collected. So, நம்ம வந்து sample datas நிறைய collect பண்ணிடுவோம். அந்த datas அடிப்படையில நம்ம என்ன பண்றோம்னா variablesக்கு இடையில என்ன difference இருக்குது, என்ன relationship இருக்குது. So, இந்த இப்போ நம்ம மெயில்ல வச்சு மெயில் பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய attitude எப்படி இருக்குது, ஃபீமேல்ஸ் இவ்வளவு நம்பர்ஸ்ல இருக்காங்க அந்த ஃபீமேல்ஸ் உடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் மெத்தட். An attempt is made to convert the data into mathematical form. So, நம்ம வந்து இந்த டேட்டாஸ மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் யூஸ் பண்றதுக்கோ அல்லது இன்னும் அது இன்னும் அழகாக வேற மாதிரி சொன்ன மாதிரி இந்த கிராஃப்ல டேபிள்ல ஒரு சார்ட்ல அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த குவான்டிடேட்டிவ் அதோட கேரக்டர் அதுதான். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல நம்பர்ஸ்ல ஃபார்மட்ல ஃபார்முலாஸ்ல கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டூல்ஸ் யூஸ்ட் ஆர் டு பி சஜஸ்ட் டு ஈல்ட் டேட்டா இன் நியூமரிக்கல் ஃபார்ம்ஸ். எல்லாமே இங்க மெயினா நமக்கு சொல்ற கேரக்டர் என்னன்னா நியூமரிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறதா. And conclusions drawn from sample are applicable to the total population which is the sample represents. Total population la irukku nama sample eduthu vachi total population to nama 3 lakhs population vechukonga adhula nama 300 sample eduthu vachi adhu 3 lakhs sample 30,000 sample nama eduthu vachi avangala represent pandrathu avangaludaya mudivu adhu 3 மொத்தம் பாப்புலேஷன் வந்து 3 lakhs வச்சுக்கோங்க அதுல 30,000 பீப்புள்ஸ் கிட்ட நம்ம வந்து சர்வே பண்றோம். ஸோ அப்போ அது அந்த பேஸை வச்சு அந்த 30,000 பீப்புளுடைய ஆன்சர் கன்க்ளூஷன் ஃபைண்டிங்ஸ் வச்சு வி ரெப்ரசன்ட் டு த ஹோல் பாப்புலேஷன்ஸ். ஸோ 30,000 மாணவர்கள்ட்ட நம்ம வந்து என்ன பண்றோம் சர்வே பண்ணி அது இந்த 3 லட்சம் மாணவர்கள் 3 லட்சம் பாப்புலேஷனுடைய ரிசல்ட் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் அப்ஜெக்டிவ் ஸ்டடி ஆஃப் ஃபினோமினா அப்ஜெக்டிவ் ஸ்டடி. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணி அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் இது. டேட்டா கேன் பி அனலைஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் அண்ட் ஹென்ஸ் இன்ஃபரன்சஸ் கேன் பி ட்ரான் ஈஸிலி கம்ப்யூட்டர் பேஸ்ட். So, we can use the numbers data can be analyzed on a computer. Computer la nama computer analyze pandradhukku adhaavad SPSS package la that is adhaavad computer based analysis pandradhukku it can used very easily this kind of data. These can be easily replicated and results can be verified. Replicated na nama idu vandu maybe it will be increase or decrease in the போல இந்த இயர் டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வில் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அதை ரீப்ளிகேட் பண்றதுக்கோ அதை ரிசல்ட்டை வெரிஃபை பண்றதுக்கோ கேன் பி வெரி ஈஸிலி அப்படிங்கிறது. பர்சனலைஸ்டு இன்ஜெனியிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் இஸ் லெஸ் ரெக்யூர் ஃபார் டேட்டா கலெக்ஷன்ஸ். இந்த டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ல வச்சு இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டேட்டாஸ்ல வந்து பார்த்தோம்னா இதுல எது வராது அப்படின்னா பர்சனலைஸ்டு இன்ஜெனியூட்டி பர்சனாலிட்டி இன்ஜெனியூட்டி அண்ட் ஸ்கில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய ஸ்கில்லோ அவங்களுடைய கேரக்டரோ அவங்களுடைய தாக்கம் எதுவுமே இதுல இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஜெனியூனா
ஆனா ஒரு டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல இன்ஜெனியூட்டி அப்படிங்கிறது எதுவுமே குறைவா இருக்கும், இன்ஜெனியூட்டி குறைவா இருக்கும், ஸ்கில் அப்படிங்கிறது இதுக்கு தேவைப்படாது அப்படிங்கறதுதான். அண்ட் ஆல்சோ த டேட்டா இஸ் யூஸ்வலி கேதர்ட் யூசிங் ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா நம்மளால உருவாக்கப்பட்ட, தட் இஸ் ஒரு கொஸ்டினர், நல்ல ஸ்டாண்டர்டைஸ்ட் கொஸ்டினரை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம். ஸோ ஒரு தரமான உருவாக்கப்பட்ட ஒரு கருவியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், தகவல்கள் சேகரிக்கிறோம். த ரிசல்ட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் லார்ஜ் சாம்பிள் சைசஸ். லார்ஜ் சாம்பிள் சைசஸ் நம்ம அதிகமான சாம்பிள் யூஸ் பண்ண பண்ண அதோடைய ரிசல்ட் வந்து அதிகமா நல்லா பியூரா இன்னும் நல்லா அத்தன்டிகேட்டடா இருக்கும் அப்படிங்கிற. ஸோ பாப்புலேஷன் லெவல் ரெப்ரசன்டிங் டு த பாப்புலேஷன். ஸோ நம்ம பாப்புலேஷன் பேஸா வச்சுங்க சொன்ன மாதிரி இதுல பாப்புலேஷன் வந்து ஒரு 3 lakhs இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 lakhs பாப்புலேஷன்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படின்னா 3 lakhs பாப்புலேஷன்ஸ்க்கு நம்ம வி யூஸ் 30,000 சாம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிள்ஸ் பாப்புலேஷன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அந்த பாப்புலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சாம்பிள் சைஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஸோ இந்த 30,000 சாம்பிள் கிட்ட நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சுடைய ஃபைண்டிங்ஸ் ரிசல்ட்டை வி ரெப்ரசன்ட் டு த 30 lakhs பாப்புலேஷன்ஸ் சாம்பிள். அவங்க எல்லாருக்கும் இவங்களுடைய ரிசல்ட் தான் இவங்களுக்கும் அப்படிங்கிறத வி கேன் transmit to that result. Findings நம்ம என்ன பண்ணலாம், represent பண்ணலாம். So the study can usually be replicated or repeated given its high reliability. நம்ம இந்த type of research திரும்ப திரும்ப பண்ண, replicated or repeated given its high reliability. நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது அந்த ரிசர்ச் வந்து என்னன்னா இட் கிவ் ஹை ரிலையபிலிட்டி அப்படிங்கறதான். ஸோ நமக்கு எத்தனை தடவை திரும்ப பண்ணினாலும் அதனுடைய உண்மை தன்மையை தான் அது கொடுக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் இது இட் ரெப்ரசன்ட். த ரிசர்ச்சர் ஹாஸ் எ கிளியர்லி டிஃபைன்ட் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் டு விச் அப்ஜெக்டிவ் ஆன்சர் ஆர் ஷார்ட். ஸோ அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம், ரிசர்ச் பண்றோம். ஸோ ஒரு ரிசர்ச் கொஸ்டின் ஆர் அப்ஜெக்டிவ், ரிசர்ச் கொஸ்டின் ஆர் அப்ஜெக்டிவ் வி ஃப்ரேமிங் தட். அந்த ரிசர்ச் கொஸ்டின்ஸ்க்கு அந்த அப்ஜெக்டிவ்க்கு வி கிளியர்லி டிஃபைன்ட். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் நோக்கம் அங்கே ஃபுல்ஃபில் ஆகுது, அந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டடி ஆர் கிளியர் கேர்ஃபுல்லி டிசைன் பிஃபோர் டேட்டா இஸ் கலெக்டட். ஸோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டடியே தரோவா டிசைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நல்லா டிசைன் பண்ணிட்டு தான் இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு வி மூவிங் டு த டேட்டா கலெக்ஷன். டேட்டா ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், டேட்டா ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபன் அரேஞ்ச்டு இன் டேபிள்ஸ் சார்ட் ஃபிகர்ஸ் ஆர் அதர் தென் நான் டெக்ஸ்டுவல் ஃபார்ம்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ நம்பர்ஸ்லேயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயோ டேபிள் ஃபார்மெட்லேயோ சார்ட்லேயோ ஃபிகர்ஸ்லேயோ ஆர் நான் டெக்ஸ்டுவல் ஃபார்ம்ஸில் வி கேன் ரெப்ரசன்ட் த டேட்டா. ப்ராஜெக்ட் கேன் பி யூஸ்டு டு ஜெனரலைஸ் கான்செப்ட் மோர் வைட்லி ப்ரிடிக்ட் ஃபியூச்சர் ரிசர்ச் ஆர் இன்வெஸ்டிகேட் கேஷுவல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆர் ஸ்டடி ஆர் டிசர்வேஷன் வில் ஜெனரலைஸ் த கான்செப்ட் மோர் வைட்லி அப்படிங்கிறது மாதிரி. ஸோ 300,000 மாணவர்கிட்ட நம்மளால ஸ்டடி பண்ண முடியாது, பட் வி கேன் 30. ஸோ அதர்வைஸ் 30,000 பீப்புள்ஸ்ல நம்மளால சர்வே நம்ம ரிசர்ச் பண்ண முடியாதுன்னா வி கேன் 3,000 பீப்புள்ஸ். ஸோ 3,000 பேர்கிட்ட நம்மளால பண்ண முடியலன்னா வி கேன் ஸ்டடி ஃபைண்ட் தட் கெட் டேட்டா ஃப்ரம் 300 பீப்புள்ஸ் கிட்டையாவது நம்மளால பண்ண முடியும். அந்த 300 பீப்புள்ஸை வச்சு வி ஜெனரலைஸ் அதை வந்து என்ன பண்ணலாம், டு தட் மோர் வைடு பீப்புள்ஸ் உடைய கான்செப்ட் ஆஃப் வி கேன் ஜெனரலைஸ் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ரிசல்ட் ஆர் இன்வெஸ்டிகேட் கேஷுவல் ரிலேஷன்ஷிப். த ரிசர்ச்சர் யூசஸ் டூல்ஸ் such as questionnaires or computer software to collect numerical data. So நம்ம சாம்பிள்க்கு இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுக்கு we can use tools or questionnaire or computer software கூட நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம் in the form of collecting numerical data. So quantitative, when we are going to use or study குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டடி பண்றதுக்கு முன்னால
பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்தும் பொழுது வி கீப் சச் அ திங்ஸ் இன் அவர் மைண்ட் வென் வி ரிப்போர்ட்டிங் த ரிசல்ட் ஆஃப் எ ஸ்டடி. ஒரு குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல குவான்டிடேட்டிவ் டேட்டா மெத்தட்ஸ்ல நம்ம ரிசர்ச் பண்ணி அதோடைய ஃபைண்டிங்ஸ் ரிசல்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்டா எழுதுறதுக்கு முன்னால ஜஸ்ட் அ திங்ஸ் வி கேன் கீப்பிங் இன் அவர் மைண்ட். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட் நாட் அப்ரோப்ரியேட் இன் திஸ் செக்ஷன். ஸோ எக்ஸ்பிளைன் த டேட்டா கலெக்டட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண இதில் வந்து என்ன டேட்டாஸை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற இன்டர்பிரேஷன் ஆஃப் ரிசல்ட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் இன் திஸ். இங்கே இந்த டைப் ஆஃப் ரிசர்ச்ல வந்து நம்ம இந்த டேட்டா கலெக்ஷன்ஸோடைய இதை வந்து நம்ம நியூமரிக்கல்ல கொடுத்துருவோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருவோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கறதுனால மோர் இன்டர்பிரேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ ரிப்போர்ட் ஆன்டிசிபேட்டட் இன் த ரிப்போர்ட் ஆன்டிசிபேட்டட் அண்ட் unanticipated events that occurring data your data collection. So explain how the actual analysis differ from the planned analysis. So in the madri is missing data, so why the handling of missing data abingiradala nama konjam think panni da nama eludanum abingiradhu techniques used to clean your data set. Nama datas collect பண்றதுல கொஞ்சம் ரா டேட்டாஸ்ல நமக்கு தேவையில்லாததை கிளீன் பண்ணி கிளியரான அந்த இதை வந்து எப்படி கிளியரா நம்ம எடுத்துக்கிட்டோம். சிலர் வந்து டேட்டாஸ் ப்ராப்பரா ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, அதில் நமக்கு ரெலவெண்டா இருக்காது, அதெல்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணணுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சூஸ் மினிமலி சஃபிசியன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, அதர்வைஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு மைண்ட்ல வச்சிருக்கணும். அசம்ஷன், ஸோ எந்த காரணத்தை கொண்டு நம்மளுடைய அசம்ஷனை நம்ம அங்கே வந்து எழுத முடியாது. ஸோ என்ன ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுனா வி சுட் ரைட் தட் ஸ்டெப்ஸ். ஸோ வென் யூஸிங் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் சாம்பிள் சைஸ் இதெல்லாமே நம்மளுடைய மைண்டில் வச்சு நம்ம ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். சம்டைம்ஸ் ஆக்சுவல் பி வேல்யூஸை வச்சு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. Avoid inferencing casualties without experimentations. Table, always tell the reader what do you lick, tables or figures. So quantitatives பொறுத்த வரைக்கும் table and figures க்கு நம்ம அதிகமான importance கொடுக்கணும் அப்படிங்கிறதான். Figure size, keep size, figure size in small in size. So இப்ப நம்ம பண்ணக்கூடிய அந்த இது வந்து sample size வந்து very small in size. இதோடைய பர்பஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டேட்டா ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டெஸ்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலோ கொஸ்டினரோ அந்த டெஸ்டோ எப்படி இருக்குன்னா வி மஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் த டூல் ஐடென்டிஃபையிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குரூப் இன் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ். ஐடென்டிஃபையிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ குரூப் இன் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த குரூப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அதாவது இப்போ நம்ம அதை சொன்ன மாதிரி இந்த எத்தனை மேல் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறத வி கிவ் இன் குவான்டிடேட்டிவ்ஸ். இவ்வளோ நம்பர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வி மஸ்ட் கிவ் தட். மெஷர்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்டல் வேரியபிள். ஸோ இப்போ அதோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வி கிவ் த எக்ஸ்பிரிமெண்டல் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ சர்வேல நம்ம பண்ணும்பொழுது வி கிவ் த நம்பர்ஸ், சர்வேல பண்ணும்போது இன் வி கிவ் நம்பர்ஸ், அதே எக்ஸ்பிரிமெண்டல்ல பண்ணும்போது வி கிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் தி எஃபெக்ட் அப்படிங்கிறது. கம்பரிஷன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குரூப், இப்போ குரூப் அதாவது கண்ட்ரோல் வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரிமெண்டல் வேரியபிள் குரூப்பாக நம்ம கண்ட்ரோல் குரூப் எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பாக நம்ம பிரிச்சிருக்கிறோம், அல்லது சர்வேலையும் சில குரூப்ஸாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய கம்பாரிசன்ஸை வந்து இங்கே நம்ம கம்பாரிசன் காமிக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ், வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா ரிசர்ச் மெத்தட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் பண்றதுக்கோ அல்லது குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, மெஷர்மெண்ட் பண்ண எஃபெக்ட் சைஸை மெஷர் பண்றதுக்கு, கம்பேர் பண்றதுக்கு அண்ட் ஸ்டடி த ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் ரிசர்ச் மெத்தட். ரூல்ஸ் டு டிஃபைன் எ ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து
ஸ்டடி பண்றதுக்கு முன்னால என்ன டைப் ஆஃப் டேட்டா மெத்தட்ல ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். முதல்ல குவாண்டிடேட்டிவ் டேட்டாஸ் பண்ண மெத்தட்ல நம்ம அனலைஸ் பண்ண போறோமா, ஸ்டடி பண்ண போறோமா, அல்லது குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஸ்டடியை வந்து பண்ண போறோமா அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்படி அந்த டைப் ஆஃப் டேட்டா மெத்தட்ல நம்ம ஸ்டடி பண்றதுக்கு முன்னா பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ப்ராப்ளம் டைட்டில நம்ம டிஃபைன் பண்றதுக்கு வி ஃபாலோ சம் ரூல்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு முன்னால வி ஃபாலோ சம் ரூல்ஸ். பி ஷுர் தட் த டாபிக் சூசன் இஸ் நெய்தர் டூ வேக் ஆர் டூ நாட் டூ ப்ராட் இன் ஸ்கோப். ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா மெத்தட் டேட்டா பேஸ்டில் ஒரு ரிசர்ச் பண்ண போறோன்னா அந்த டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வேகா ரொம்ப டெப்தாவோ ரொம்ப நீளமாகவோ ரொம்ப ப்ராட் லெவல்ல இருக்கணும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பண்ணக்கூடியது நம்ம ஏரியா லெவல்ல நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ வைல்டு உள்ள ஒரு கான்செப்டை எடுத்து வச்சு பண்ணக்கூடாது. அது ரொம்ப வேகா நிறைய ரொம்ப நாள் நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. சின்ன லெவல்ல சின்ன ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், டு மேக் த ப்ராப்ளம் கிளியரர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள். ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும் அப்படிங்கறத ஸ்டேட் எ க்வெஸ்சன் விச் ரிக்யூஸ் எ டிஃபினைட் ஆன்சர். இந்த ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் டைட்டில் இந்த ப்ராப்ளம்ங்கிறது இந்த டைட்டில் மஸ்ட் பி வெரி கிளியர் அண்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள். அந்த டைட்டில வந்து தெளிவாகவும் புரியுற மாதிரி சிம்பிளா இருக்கணும். ஒரு சின்ன க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். கேர்ஃபுல்லி ஸ்டேட் த லிமிட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அந்த ஒரு டைட்டில் ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துருக்கிறோம்னா அதுல என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, நம்ம எதெல்லாம் பாக்குறோம் எதெல்லாம் பார்க்கல அப்படிங்கறத அந்த லிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் வி ஃப்ரேம் த லிமிட்டேஷன்ஸ். நான் இதை மட்டும்தான் பாக்குறேன், அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேற எதையும் நான் பார்க்கல அப்படிங்கறத மாதிரி லிமிட்டேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் வி கேன் ஃபோக்கஸ். அண்ட் எலிமினேட்டிங் ஆல் ஆஸ்பெக்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் விச் வில் நாட் பி கன்சிடர் இன் த ஸ்டடிஸ் அப்படிங்கிறது. இந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த இதை மட்டும் எந்த ஏரியாஸை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன், எந்த ஃபேக்டர்ஸை மட்டும் எந்த ஆஸ்பெக்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்றேங்கிறத கிளியரா கொடுக்கணும். மற்றதெல்லாம் நான் பார்க்கல, இதெல்லாம் என்னுடைய ஸ்டடிக்கு தேவையில்லாதது, இதெல்லாம் நான் வந்து என்னோட ஸ்டடியில கன்சிடர் பண்ணல, அதை வந்து நான் ஸ்டடி பண்ணல கலெக்ட் பண்ணல அப்படிங்கிறத வி மஸ்ட் கிளியர்லி டிஃபைன் தட். And also define any special terms that must be used in the statement of the problem. Any special terms அப்படிங்கிறதுனா any key terms நம்மளுடைய டைட்டில்ல என்ன கீ டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், வேரியபிள்ல என்ன ஸ்பெஷல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம், புதுசா டிஃபரெண்டா அதர்வைஸ் எது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆன டேர்ம் என்ன, அது இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டிஃபைன் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துல டிஃபைன் பண்ணணும். தீஸ் ஆர் த ரூல்ஸ் டு டிஃபைன் எ ப்ராப்ளம். ஒரு ஸ்டடியை நம்ம டைட்டில நம்ம வந்து எழுதும் பொழுது, டைட்டில ஃப்ரேம் பண்ணும் பொழுது, அதை செலக்ட் பண்ணும் பொழுது, அது எஸ்பெஷலி குவான்டிடேட்டிவ் டேட்டா டைப் ஆஃப் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டடியை ஒரு டைட்டில ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னால வி follow these rules. The study's topic வந்து ரொம்ப வேகா இருக்கக்கூடாது, நார் டூ ப்ராட், ப்ராடாகவும் வேகாவும் இருக்கக்கூடாது. சிம்பிள் அண்ட் கிளியர், ஷார்ட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். வி லிமிட் த ப்ராப்ளம், இதுதான் என்னுடைய இவ்வளோதான் என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டடி, இதுதான் இதெல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிறது அந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் வி டிஃபைன் த ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்ஸ் ஆஃப் அவர் ஸ்டடி டைட்டில். அந்த ப்ராப்ளத்தில் என்னது நம்மளுடைய கீ டேர்ம் அப்படிங்கிறத கொடுக்கணும். த அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் டேட்டா ரிசர்ச்சை நம்ம பண்ணுறதுடைய அட்வான்டேஜஸ் அதோடைய யூசர்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது டேட்டா கலெக்ஷன், ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா கலெக்ஷன், ஜெனரலைஸ் த ஃபைண்டிங்ஸ். ஸோ இதோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது ரீப்ளிகேஷன்ஸ் திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம். இந்த ஸ்டடி வந்து பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ் டேட்டா கலெக்ஷன்ஸ். ஸோ எத்தனை தடவை நம்ம இந்த ஆராய்ச்சியை திரும்ப பண்ணினாலும் நமக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும், அதே ஃபைண்டிங்ஸ் தான் கிடைக்கும், அதே நம்மளுடைய முடிவுகள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அதோடைய அட்வான்டேஜ்.
சோ ஏன்னா நம்ம இத்தனை நபர்கள்ட்ட தான் நம்ம பண்ணிருக்கிறோம், இவங்களுடையதுதான் அப்படின்னு நம்ம நம்பர்ஸ்ல கொடுக்கறோம். இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு மாறாது திரும்ப அப்படிங்கிறதுனால நமக்கு இது ரீப்ளிகேஷன் அப்படிங்கிறது இது ஒரு அட்வான்டேஜஸ். டைரக்ட் கம்பாரிசன்ஸ் ஆஃப் ரிசல்ட், ஸோ இது வந்து டைரக்ட் கம்பாரிசன், நம்மளே நேரடியாகவே கம்பேர் பண்ண ரிசல்ட் கேன் பி கம்பேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி. ஏன்னா நம்ம இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸ் உடைய ரிசல்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளால ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. எந்த இதோ எந்த இதோட கூட நம்ம எத்தனை தடவைனாலும் சரி நம்ம என்ன பண்ண டிஃப்ரெண்ட் குரூப் பார்ட்டிசிபேஷன்ஸோட ஈஸியா அந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த இயர்ல இவ்வளவு பர்சன்ஸ் உடைய ரிசல்ட் இவ்வளவு, அந்த இயர்ல இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ரிசல்ட் இவ்வளவு அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கிறதுக்கு இது இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ லார்ஜ் சாம்பிள்ஸ், நிறைய சாம்பிள் நிறைய சாம்பிள்ஸ் உள்ள அந்த டேட்டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பயன்படுத்திக்கலாம். When you use data from large samples, we can use this type of quantitative research. அதிக நபர்கள் கிட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த டைப்ல இதை பயன்படுத்திக்கலாம். அண்ட் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங், இந்த வந்து ஹைபோதீசிஸ் வி ஃப்ரேம் த ஹைபோதீசிஸ், ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணி அதை டெஸ்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் திஸ். ஸோ ஹைபோதீசிஸ் டெஸ்ட், ஹைபோதீசிஸ்ல டைப் ஆஃப் ஹைபோதீசிஸ் இருக்கு, அதுல எந்த வகையான டைபோசிஸ் பயன்படுத்தி அதை வந்து அதோடைய நம்ம ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கோ ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய இன்டர்பிரேஷன் பண்றதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ த அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கும் போது ரீப்ளிகேஷன், டைரக்ட் கம்பாரிசன் ஆஃப் ரிசல்ட், லார்ஜ் சாம்பிள், ஹைபோதீசிஸ் டெஸ்டிங், ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட், ரிசர்ச் டேட்டா அப்படிங்கிறதுல. ஒரு ஆராய்ச்சியை நம்ம பண்ணும்பொழுது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல பண்ணும்பொழுது தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ அட்வான்டேஜஸ் இருக்கும்போது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், இதுல சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை நம்ம பண்ணும் பொழுது வி கேன் ஃபேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்றது இட் இஸ் சம்டைம்ஸ் இன்அடிக்குவேட் இன் எக்ஸ்பிளைனிங் காம்ப்ளெக்ஸ் ரிசர்ச் டாபிக்ஸ், இன்அடிக்குவேட் இன் எக்ஸ்பிளைனிங். இதை நம்ம நம்மளுடைய டைட்டில்லையே ஷார்ட்டா கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அது அந்த இடத்துல நம்மளால திரும்ப அதிகமா அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, தேவைப்படாது, அதிகமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே தேவைப்படாது. இட்ஸ் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பர்ஃபிசியலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிவ் ஆப்ரேஷன் டெஃபினேஷன்ஸ் நம்பர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நமக்கு நம்பர் பேஸ்டில் நமக்கு இருக்கிறதுனால இதில் வந்து ப்ரிசைஸ் ரொம்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம கிளியராக ஆப்ரேஷனல் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுடைய டைட்டில்லையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரிசைஸ் பண்ணி சுருக்கமாக ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கும் போது அதிகமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அங்கே தேவைப்படுறது கிடையாது அப்படிங்கலாம். ஸோ எலாபரேஷன் பட் எக்ஸ்பிளனேஷன் வித் எலாபரேஷன் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல தான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிற தேவைப்படுது. இந்த இடத்துல நிறைய நம்மளால நம்பர்ஸ்ல இருக்கிறதுனால நம்மளால நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியறது கிடையாது, நம்மளால நிறைய எழுத முடியாது, சூப்பர் ஃபிசியாலிட்டி அப்படிங்கிறாங்க, நேரோ ஃபோக்கஸ். ஸோ இது வந்து இதுதான் இவ்வளவுதான் அப்படி இதுதான் நான் மெஷர் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நேரோ ஃபோக்கஸ். ஸோ இந்த இடத்துல வந்து மோர் அதர் ரெலவெண்ட் அப்சர்வேஷன்ஸ், நம்ம இதைத்தான் நம்ம மெஷர் பண்ண போறோம், இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கும் போது அதுக்கு சம்மந்தம் இல்லாத மற்ற விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது, இக்னோர் பண்ண வேண்டியிருக்குது, அதை இக்னோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய நேரோ ஃபோக்கஸ், இது மட்டும்தான் எனக்கு தேவை, இதை மட்டும்தான் நான் பண்றேன் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரொசீஜரா இருக்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது. ஸ்ட்ரக்சரல் பயஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம டேட்டாஸ் நமக்கு இவ்வளவு நம்பர்ஸ்லதான் வேணும் அப்படிங்கும் போது அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நமக்கு தேவையில்லாதத நிறைய விஷயங்கள் நம்ம விட்டுறதோம், மிஸ்ஸிங் டேட்டா, இம்ப்ரைஸ் மெஷர்மெண்ட், ராங் கன்க்ளூஷன்ஸ். நமக்கு வந்து தேவையில்லாத இப்ப எனக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிற நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டும் நான் கலெக்ட் பண்ணி பண்ணும் பொழுது நான் நிறைய விஷயங்களை விட்டுறது, அதை பார்க்காம படுறதுனால சம்டைம்ஸ்
இது பயஸா எனக்கு இவ்வளவு போதும் இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு நான் பண்றதுனால இது பயஸ்டா நமக்கு அமைஞ்சது, ஊர்புக சார்பு தன்மையா அமைஞ்சது. அது வந்து என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் இட் லீட் டு த ராங் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவல் ஆக்சுவல்ல நிறைய இப்போ நம்ம போய் கலெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போறதை விடவும் நிறைய டேட்டாஸ் கிடைக்கும், நிறைய தகவல்கள் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், விட்டுருதோம். நமக்குரியது இதுதான், இவ்வளவுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஃப்ரேம் பண்ணி போறதுனால அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொசீஜர் நம்மளுடைய இதை ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ அதை விடுறதுனால நம்மளுடைய கன்க்ளூஷன்ஸ் கூட என்ன ஆயிருதுன்னா தவறான கன்க்ளூஷன்ஸ்க்கு கொண்டு போயிருது. நம்மளுடைய பயஸ்னால, ரிசர்ச்சருடைய ஸ்ட்ரக்சரல் பயஸ்னால வி சம்டைம்ஸ் வி கேன் லீட் டு த ராங் கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது. லாக் ஆஃப் கான்டெக்ஸ்ட், நம்ம டெக்ஸ்ட் இன்டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல, அதாவது டெக்ஸ்டுவலா இல்லாம நம்பர்ஸ்ல கொடுக்கறதுனால நிறைய கான்டெக்ஸ்டா டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல எழுதுறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு டிராபேக்ஸா இங்க சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த disadvantages of quantitative research. So, okay. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, so research are divided into three classifications. First one is classification based on data type or process. Data type or process or approach. Approach அடிப்படையிலையும் இந்த டேட்டாஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பர்பஸ். பர்பஸ் அடிப்படையில் இந்த ரிசர்ச் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பியூர் ஆர் ஃபண்டமெண்டல், பியூர் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். தென் தேர்ட் கிளாசிபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் மெத்தட். மெத்தட் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரிசர்ச் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ ஹிஸ்டாரிக்கல், ஃபிலாசபிக்கல், டயக்னாஸ்டிக் ஸ்டடிஸ், எக்ஸ்பிரிமெண்டல், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச், கேஸ் ஸ்டடி அண்ட் சர்வே. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் வந்து மெத்தட் அடிப்படையில், இதுலேயுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது இந்த த்ரீ கிளாசிஃபிகேஷன்ஸ், அதில் நிறைய என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட் வந்து ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து types of research on the basis of approach, data or process. So இதுல வந்து first பாக்குறது வந்து quantitative research. Quantitative research னா என்ன அப்படினு பார்க்கும்போது it deals in numbers, it is numeric related ஆ இருக்கக்கூடியது. Unchanging data ஸை explain பண்றது தான் quantitative data research அப்படினு பார்த்தோம். So அதோட characteristics, quantitative research னா அதோட கேரக்டர் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் அப்ரோச் இஸ் டிடக்டிவ், த சாம்பிள் ஸ்டடிஸ் இஸ் லார்ஜ், த எம்பசிஸ் ஆன் ப்ரிசிஷன் ஆஃப் டிஸ்கிரைபிங் த ஈவென்ட், ப்ரிசிஷன் இன் டிஸ்கிரைபிங் த ஈவென்ட்ஸ், இட் எம்பசைஸ் இன் த நம்பர்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் இஸ் ஆன்டிசிபேட்டட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள் இஸ் ஆன்டிசிபேட்டட் அப்படிங்கிறது. தென் convert the data into mathematical form, we can convert the data into mathematical form, numerical form, and also in the samples. So idu vandha nama total population udaya sample representative we can use this. It help in objective type of phenomena, objective frame panni pannakoodiya ella studies ku idu udaviya irukudhu abingira. It analyzed on computer, கம்ப்யூட்டர் அனலைஸ்ட் டேட்டா அப்படிங்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது தே கேன் யூஸ்ஃபுல்லி ரீப்ளிகேட் த ரிசல்ட் அண்ட் வெரிஃபைடு. இதை வந்து இந்த டேட்டா ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ். அண்ட் பர்சனலைஸ் இன்ஜினிட்டி ஆர் ஸ்கில்ஸ் இஸ் வெரி லெஸ் இன் திஸ் டைப் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். இதில் எந்த ஒரு தனிநபருடைய ஸ்கில்லோ ஜெனினேட்டிவ் அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்காது அப்படிங்கிறதா. அண்ட் அது சம் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட், வி யூஸ் ஸ்ட்ரக்சர்டு ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட், அண்ட் ஆல்சோ ரிசல்ட் ஆர் பேஸ்ட் ஆன் லார்ஜ் சாம்பிள் சைசஸ். ஸோ சாம்பிள் சைஸை பொறுத்து இதோடைய ரிசல்ட் ஆயிருக்குது அப்படின்னு. ஸோ இட் ரீப்ளிகேட்டட் அண்ட் ரிப்பீட்டட், இட்ஸ் கிவ் ஹை ரிலையபிலிட்டி. திரும்ப திரும்ப நம்ம பண்ணுறதுனால அதோடைய ரிலையபிலிட்டி இன்னும் ஹையாக இருக்கு அப்படிங்கிறது தான். The researchers carefully defined research question or objective.
and the all aspect of the study are carefully designed before data is collected. Data collect பண்றதுக்கு முன்னால அந்த ரிசர்ச் டிசைன கேர்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணனும், டிஃபைன் பண்ணனும் அப்படிங்கிறது. Data in the form of numbers or statistical, we can use the these type of data. Project can be used to generalize concept more widely, predict future result or investigate causal relationship. Researcher uses tools such as questionnaire or computer software or collect numerical data. So in our in the type of research நம்ம எழுதும் போது என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் அப்படிங்கறத, சோ கேர்ஃபுல்லா நம்பர்ஸ்ல நம்ம எழுதுறது, கிளியரா டேட்டாஸ் நம்ம கிளியரா கிளியர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோடைய இதை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு வி கேன் யூஸ் சம் ஃபிகர்ஸ் ஆர் டேபிள் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், வி கேன் ரைட் த ரிப்போர்ட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் மெத்தட் ரிசர்ச். Today purpose அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட் ஐடென்டிஃபைங் த கேரக்டரிஸ்டிக்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் த எஃபெக்ட், கம்பரிசன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்டடிங் த ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த டைப் ஆஃப் ரிசர்ச்சில் உள்ள டைட்டில் ப்ராப்ளம் ஃப்ரேம் பண்ணும்போது அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா, ரொம்ப வேகாவோ ரொம்ப ப்ராடான ஆஸ்பெக்டில் உள்ள டைட்டில் நம்ம எடுக்கக்கூடாது. வெரி டூ ஷார்ட் அண்ட் வெரி கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டபிள் டாபிக்காக நம்ம அந்த குவஸ்டினா அந்த ப்ராப்ளமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். பி கேர்ஃபுல்லி ஸ்டேட் த லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம், எதை நம்ம பண்ண போகிறோம், எதை நம்ம பண்ணலை, எந்த ஆஸ்பெக்டை நம்ம எடுத்து வச்சு பண்ணுறோம், எது நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் ஏரியா என்ன, எந்த ஃபேக்டரை நம்ம பார்க்க போகிறோம், எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத வி கிளியர்லி டிஃபைன் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டடி, லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் டிஃபைன் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் கீ டேர்ம்ஸ் இன் அவர் த ஸ்டடி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கீ டேர்ம்ஸ் என்னங்கிறதையும் நம்ம இங்கே டிஃபைன். இதுதான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செல்ஃப் கேர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் கேர்னா எது என்னுடைய அந்த எது எதெல்லாம் செல்ஃப் கேர், இதை பற்றி நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த டேர்மோடைய. இந்த ஸ்டடியில் செல்ஃப் கேர்ங்கிறது எது, இந்த ஸ்டடியில் நான் இந்த செல்ஃப் கேர்ங்கிறது எதை பற்றி நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்பெஷல் டேர்ம்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ல இந்த மென்டல் ஹெல்த்தை பத்தி நான் பண்ண போறேன்னா, எந்த மென்டல் ஹெல்த், இதெல்லாம் என்னுடைய ஆஸ்பெக்ட்ல நான் மென்டல் ஹெல்த்னு நான் கன்சிடர் பண்றேன். இதுல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, எந்த மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டா நான் எடுத்துக்கிறேன், கன்சிடர் பண்றேன், இதை நான் எடுத்துக்கல அப்படிங்கிறத வி கிளியர் தட். இந்த ஸ்டடியில இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். மென்டல் ஹெல்த்ல நிறைய இருக்குது, அதே மாதிரி செல்ஃப் கேர்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்படிங்கும் போது என்னோட ஸ்டடிஸ்க்கு எதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கறதான் வி டிஃபைன். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ரீப்ளிகேஷன், டைரக்ட் கம்பரிஷன் ஆஃப் ரிசல்ட், லார்ஜ் சாம்பிள்ஸ், ஹைபோதீசிஸ் டெஸ்டிங், தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சூப்பர் ஃபிசியாலிட்டி, நேரோ ஃபோக்கஸ், ஸ்ட்ரக்சரல் பயஸ், லேக் ஆஃப் கான்டெக்ஸ்ட், தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே.